வெராண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம். தேனியில் உரிய அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கடையில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அப்போது கடைக்காரருக்கும் பெண் காவலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவையில்லாம பேசாத, வேணா என்கிட்ட என ஆவேசமாக காவலர் பதிலடி கொடுத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பட்டாசு கடைகள் முறையான அனுமதி பெற்று இயங்கி வருகிறதா என தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் உத்தரவின் அடிப்படையில் பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெரியகுளம் பழைய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த யுவன் பட்டாசு கடையில் சோதனை நடத்தினர். அப்போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தீ தடுப்பு காவல் நிலையத்தில் எந்த அனுமதியும் பெறாமல் பட்டாசு கடை நடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பட்டாசு கடைகளை அகற்ற காவல்துறையினர் முற்பட்ட போது பட்டாசு கடை நடத்தி வந்தவருக்கும் பெரியகுளம் காவல் ஆய்வாளர் மீனாட்சிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே காரசார விவாதம் நடந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளை பறிமுதல் செய்ததோடு பட்டாசு கடை நடத்தி வந்த 4 நபர்களை கைது செய்துள்ளனர். வெராண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.